இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லாரைக்கீரை சட்னி வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே வெள்ளை உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ரெண்டு சின்ன சைஸாக தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். புளி வந்து இந்த கீரைக்கு வந்து சேர்க்கக்கூடாது. வல்லாரக்கீரைக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தோம்னா அதோடய சத்தெல்லாம் முறிவாடு பண்ணிடும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். கீரை வதங்கும் போதே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கின உடனே ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்து அதையும் ஒரு வதக்க வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி சட்னியை அரைச்சிக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வல்லாரக்கீரை சட்னி அரைச்சி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. குழந்தைங்களோட ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்கும். இதே போல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.